சினிமாவில் தோல்வியை சந்திக்காத இயக்குனர் அட்லி. இவர் இயக்கத்தில் ஷாருக்கான் நடிப்பில் உருவான ஜாவான் திரைப்படம் செப்டம்பர் 7 வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. 8வது நாள் முடிவில் மட்டுமே ஜாவான் திரைப்படம் சுமார் 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு. கூடிய சீக்கிரமே 1000 கோடியை தாண்டி புதிய சாதனை படைக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் அட்லி பாலிவுட்டில் மற்றொரு டாப் ஹீரோவான நடிகர் வருண் தவானை வச்சு திரைப்படத்தை ரீமேக் செஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் தமிழ் பக்கம் திரும்புவார்னு சொல்லப்படுது. ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்ப்பது இயக்குனர் அட்லி விஜய் வச்சு படம் பண்ணிவிட்டார், அடுத்து ரஜினி, தனுஷ், அஜித், சூர்யா இவங்களை வச்சு தான் படம் இயக்குனா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் அட்லி ரீசெண்டாக பேட்டியில் சொன்னது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அடுத்து யாரோட சேர போகிறீங்க, விஜயோட சேர வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டதுக்கு அட்லி சீக்கிரமாகவே ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிறத வச்சு பார்த்தா இவர் விஜயோட சேர அதிக வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஜாவான் பட சமயத்தில் அட்லி விஜய்க்கு ஒரு ஒன்லைன் கதையை சொல்லியிருக்காரு. ஜாவான் படம் முடிந்ததுக்கப்புறம் முழு கதையும் விஜய்கிட்ட சொல்லியிருந்தாராம். ஆனால் அந்த கதை விஜய்க்கு திருப்தியா இல்லையாம், கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லியிருக்காரு.